மீனம். மீனத்திற்கு அற்புதமான வாரம் இது. ஏன்னா இந்த வாரம் உங்களுடைய 9 அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார். அவரை 10 அதிபதியான குரு பகவான் 7 இடத்திலிருந்து பார்க்கிறார். இதை நாங்கள் தர்மகர்மாதிபதி அமைப்புன்னு சொல்லுவோம். இந்த தர்மகர்மாதிபதி யோக அமைப்பு 9-10 கூடையவர்கள் எந்த ராசிக்காரருக்கு ஒருவருக்கொருவர் சம்பந்தப்படுகிறாரோ அந்த ராசிக்கு தன லாபங்களும் பண லாபங்களும் வரும். அதன்படி மீன ராசிக்கு இந்த வாரம் முழுவதுமே இன்னும் சில வாரங்களுக்கு உங்களுடைய செவ்வாய் ராசியில் அமர்ந்து அவரை 10 குரு பகவான் பார்ப்பதால் உங்களுடைய வேலை, வியாபாரம், தொழில் போன்ற ஜீவன அமைப்புகளின் மூலமாக உங்களுக்கு நல்ல பண வரவும் மன சந்தோஷப்படுற ஒரு நிகழ்ச்சிகளும், குடும்பத்தில் எல்லாமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். யாரும் உங்கள் பேச்சை கேட்பாங்க. இதுவரைக்கும் உங்களை புரிஞ்சிக்காதவங்க இந்த தடவை உங்களை புரிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் நெருங்கி வருவாங்க. இதுவரைக்கும் நீங்கள் கடுமையான முயற்சி எடுத்தும் நடக்காத சில விஷயங்கள் அதிர்ஷ்டத்தின் காரணமாக இப்போ முயற்சி எடுக்காமையே தேடியே சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தேடி வந்து வெற்றியை தரும். ஆகவே தோல்விகளே இல்லாமல் வெற்றியை மட்டுமே மீனராசிக்காரர்கள் பார்க்கின்ற வாரமாக இருக்கும். குறிப்பாக இன்னொரு பலனை சொல்கிறேன். தாய் தந்தையை விட்டு பிரிஞ்சு வேலை செய்கிறவங்க, தாய் தந்தையை விட்டு தூரமாக இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் ஒரு அம்மா அப்பா கிட்டேருந்து சில நல்ல விஷயங்கள் தேடி வரும். அவர்களுடைய உடல் ஆரோக்கியம், அவர்களுடைய பணப்பிரச்சனை இதெல்லாம் இந்த வாரம் வந்து எனக்கு நல்லா இருக்குது, என்னுடைய பணப்பிரச்சனையை தீர்ந்துருச்சு, அப்பாவுக்கு இந்த பிரச்சனை இருந்தது இந்த பிரச்சனைக்கு இந்த வாரத்திலே தீர்ந்துருச்சு, இந்த வாரம் இந்த நல்லது நடந்ததுன்ட்டு மீனராசிக்காரர்களுடைய பெற்றோர்களின் மூலமாக உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேர்ந்து நீங்கள் சந்தோஷமாக மட்டுமே இருக்கின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும்.